வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இல்லம் தேடி கல்வி 2.0 தேர்வான தன்னார்வலர்களுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு. இன்றைக்கி வந்துட்டு ஐடிகே ஆப் வந்து வெர்ஷன் 0.78 வந்து நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்க. இன்னிலேருந்து நீங்கள் அட்டண்டன்ஸ் போடலாம் அப்படிங்கிற தகவலை வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த அப்டேட் யாரெல்லாம் வந்து 2.0 செலக்டாக இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். மற்றவங்க நீங்கள் ஆப் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம், பட் வந்துட்டு இந்த புதிய மாடியூல் வந்து எதுவும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது. செலக்ட் ஆனவங்க உங்கள் ஐடிகே ஆப்பை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உள்ளே நீங்கள் லாகின் பண்ண உடனே என்டர் டேட் அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது மையம் தொடங்கப்படுகின்ற நாள்னு சொல்லிட்டு கேட்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே காலண்டர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னைக்கு டேட்டோ அதை நீங்கள் மந்த் அண்ட் டேட் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுங்க. அந்த டேட் வந்து கேட்கும்போது நீங்கள் July 2 வந்து கொடுக்கணும். சப்போஸ் யாராவது 1 கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பட் இனிமேல் வந்து புதுசாக லாகின் பண்ணுறவங்க July 2 கொடுங்க. டேட் கொடுத்தவுடனே மாணவர் சேர்க்கை, மாணவர் வருகை அப்படிங்கிற ரெண்டு புதிய மாடியூல் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த மாணவர் சேர்க்கை அப்படிங்கிறது நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்கள் கோஆர்டினேட்டர் சாரை காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு பண்ணுங்கள். நீங்கள் July 2 சென்டர் ஸ்டார்டிங் டேட் வந்து கொடுத்தாலும் இன்னிலேருந்து தான், அதாவது July 4 தான் நம்ம ஆப்பில் வந்து அட்டண்டன்ஸ் போட முடியும். ஏன்னா அப்டேட் இன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மாணவர் சேர்க்கை ஐக்கானை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டூடெண்ட்டை ஆட் பண்ணணும். அதே போல் மாணவர் வருகை மாடியூல் யூஸ் பண்ணி நீங்கள் அட்டண்டன்ஸ் வந்து போடுற மாதிரி இருக்கும். இதில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உங்கள் கோஆர்டினேட்டர் சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு பழைய மாணவர்களோட பேரில் இருந்துச்சுன்னா அதை டெலீட் பண்ணிட்டு தான் புது மாணவர்களோட பேரை வந்து நம்ம ஏற்ற முடியும். ஸோ ஒரு தடவை 2 கோஆர்டினேட்டர் சாரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எதுவானாலும் பண்ணுங்கள். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டே வந்துட்டு ஆட் ஆகலை, டிஸ்பிளே ஆகலை, எம்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் யாருக்காவது வந்திருந்தது அப்படின்னா எப்பவும் போல் லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துட்டு திரும்ப லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள். நீங்கள் இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டூடெண்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் மாணவர் வருகை மாடியூல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ப்ரெசன்ட் வந்து போட முடியும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த சம்மந்தப்பட்ட மாணவரோட பேர்கள்லாம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக ஆட் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா மாணவர் வருகை மாடியூல் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ரெசன்ட் போடுங்க. ஃபோட்டோஸ் அதே மாதிரி அப்லோட் பண்ணும்போது குழந்தைகளோட முகம்லாம் நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததாக இந்த ஐடிகே ஆப்லேயே நம்ம சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து நிறையா லேர்னிங் மாடியூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பிள்ளைங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து எடுக்கலாம். என்னென்ன மாடியூல்ஸ்லாம் புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அட்டண்டன்ஸ் போடும்போது கவனமாக போடுங்க, ஃபோட்டோ வந்து கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது சில பிரச்சனைகள் இன்னும் இருக்குது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.